அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கர்மா அப்படின்னா என்ன, அது உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படும், அது தீர்க்கறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்மா அப்படிங்கிற வார்த்தைகள் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை எதிலே புக்கில் படிச்சிருப்பீங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, செயல் அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும், அது நல்லதோ கெட்டதோ, ஒருத்தருக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வேறொருவர் மூலமாக அதே விஷயம் நல்லதாகவோ கெட்டதாகவோ உங்களுக்கே வந்து சேரும். இதுதான் கர்மா. இது எப்படி செயல்படும், என்னோடய வாழ்க்கையில் நான் இதெல்லாம் கர்மாவால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது என்னால் யூகிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் மட்டும் சொல்கிறேன். ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த தீர்வு தெரிஞ்சால் கூட அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. அதை தீர்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்காது. உதாரணமாக சொல்கிறேன், இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஊருக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக மாட்டார், உங்களால் அவர் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அந்த அவரோட வேலை பார்க்குறது வந்து நீங்கள் சகிச்சுட்டு வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷனில் நீங்கள் காலம் கடத்துகிறீங்கள. அந்த காலம்தான் கர்மாவோட காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரிஞ்சும் தீர்க்க முடியாமல் அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ அதெல்லாம் உங்களுடைய கர்மாவின் காரணமாக நிகழக்கூடிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கர்மா குறையிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, இந்த கர்மா நான் எப்படி குறைக்கிறது அப்படின்னா, கர்மா குறைக்கிறதுக்கு என்னோட அனுபவத்தில் இறை அருளை விட குருவினோட அருள் ரொம்ப முக்கியம். குரு அப்படின்னா சித்தர்களாகவோ இல்லை சாய்பாபா மாதிரியான குருவாகவோ இல்லை வேறு ஏதாவது யோகிகளாகவோ ஞானிகளாகவோ இவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு கர்மா வந்து குறையிறது உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இல்லை, எனக்கு குருவினுடைய அருள் கிடைக்குமாங்கிறது தெரியல, இல்லைன்னா அதுக்கான முயற்சிகள் என்னால் ஈடுபட முடியல அப்படின்னா, குண்டலினி தவம்னு ஒன்று இருக்குது. அந்த தவம் முறையாக கற்றுட்டு அதில் அந்த குண்டலினி சக்தியை உச்சந்தலை, அதாவது சகஸ்வரா சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சந்தலையில் வச்சு நீங்கள் தவம் மேற்கொள்ளும்போது நாள்பட நாள்பட உங்களுக்கு உங்களுடைய கர்ம வினைகள் குறைகிறது உங்களுக்கு அனுபவத்தில் தெரியும். எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சுயநலம் இல்லாமல் செயல்படுறீங்களோ, இல்லை சுயநலம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா, அந்த விஷயங்கள்லாம் நல்ல கர்மாவாக உங்களுக்கு பதிவாகும். எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் சுயநலத்தோடு இல்லை கெட்ட எண்ணத்தோடு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ, அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கெட்ட கர்மாவாக பதிவாகும். முடிஞ்சவரை சுயநலம் இல்லாமல் சில விஷயங்களை பிறருக்கு பண்ணுங்கள். இல்லை மனிதர்கள்லாம் ஏமாத்துறாங்க, இப்போ யாரையும் என்னால் நம்ப முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேறு ஒரு வரிகள் சொல்கிறேன். சுயநலம் இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சாதாரணமாக ஒரு தெரு நாய்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்கட் வாங்கி போடலாம். யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு நீங்கள் வாண்டடாக போய் பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்கக்கிட்ட தேங்க்ஸ் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, டொனேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுங்க. மாதிரி நாய்களுக்கு இந்த பிஸ்கட் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அப்படியே மூவ் பண்ணி வந்துடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு பண்ணும்போது இது ஒரு நல்ல கர்மாவாக இருக்கும். நீங்கள் இந்த நாய்களுக்கெல்லாம் பிஸ்கட் வாங்கி போடும்போது போட்ட உடனேயே உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி உங்கள் மனசுலேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் இது எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கணுன்றதெல்லாம் இல்லை, இது ஒர்க் ஆகுது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் சுயநலம் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல கர்மாவாக பதிவாகும். அதுதான் உங்களுக்கும் சரி உங்களுடைய சந்ததிக்கும் சரி திரும்பவும் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணிவிட்டு போயிடுங்க. நன்றி.